அருணாபுரம்ங்கிற கிராமத்துல வசந்தாங்கிற ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க அவங்க பையனுக்காக ஒரு நாள் பிரியாணி தயார் பண்ணாங்க. பிரியாணியோட வாசனை சுத்தி எல்லா இடத்துக்கும் வீசுச்சு. நல்ல வாசனை வந்துகிட்டு இருக்கு, சீக்கிரமா புள்ள வந்தான்னா சூட சூட சாப்பிடுவான் அப்படின்னு நினைச்ச அவங்க பிரியாணிய தயார் பண்ணி வச்சுட்டு ஹால்ல உட்காந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களோட பையன் பாலு ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தான். ஐ அம்மா, நீ எனக்காக பிரியாணி தானே செஞ்ச, வாசனை வருது அப்படின்னு கேட்டான் பாலு. அதுக்கு அம்மாவும் ஆமான்னு சொன்னாங்க. அம்மா அம்மா சீக்கிரமா கொண்டு வாமா, எனக்கு ரொம்ப பசிக்குது. அவங்க சரின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளார போனாங்க. பேய் 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 காப்பாத்துங்க அப்படின்னு அவங்க சத்தமா கத்துனாங்க. அவங்க கத்தனதை பார்த்துட்டு பாலு ஓடி வந்தான். அங்க ஒரு பேயி அந்த பிரியாணிய சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த பேயி அவங்க கிட்ட, தயவு செஞ்சு என்ன எதுவும் சொல்லாதீங்க, எனக்கு பயங்கரமான பசியா இருந்தது, உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன் அப்படின்னு அந்த பேயி கெஞ்சிக்கிட்டு இருந்தது. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பேய ஒத்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பேயி முழு பிரியாணியையும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட, உங்க அனுமதி இல்லாம உங்க பிரியாணிய சாப்பிட்டதுக்கு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுச்சு பேயி. அதுக்கு வசந்தா பயந்துகிட்டே அந்த பேய் கிட்ட, அம்மா நீ யாரு? என் பேரு கவிதா, நான் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. எங்க அப்பா என்ன நல்ல பணக்கார வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. நாங்க வாழ்ந்த வீட்டை வித்துட்டு மறுபடியும் அவங்களுக்கு வரதட்சணை கொடுத்தாரு. அப்போ எனக்கு அந்த வீட்டுல கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தது. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படின்னு அந்த பேயி அங்க நடந்த விஷயத்த சொல்லுச்சு. ஏமா, உன் புருஷன் புதுசா ஏதோ தொழில் பண்ண போறானாம், அதுக்கு பணம் வேணுமா கொண்டு வா. அத்தை, எங்க அப்பா கிட்ட பணம் இல்லையே அத்தை, வீட்டு வித்து கூட உங்ககிட்ட தானே பணத்தை கொடுத்தாரு அப்படின்னு நான் சொன்னேன். ஆனாலும் அவங்க என்ன விடவே இல்லை. ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி என்ன அடிக்கிறது திட்டுறது, சாப்பாடு இல்லாம பட்னி போடுறதுமா இருந்தாங்க. பசியில இருந்த என் புருஷனும் அதையேதான் செஞ்சாரு. ஒரு நாள் நான் கர்ப்பவதின்னு தெரிய வந்துச்சு. அப்ப என்னோட மாமியார், அடே இது கையாலாகாத குடும்பத்துல இருந்து வந்திருக்கு, இன்னொரு ஒரு சம்பந்தம் கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு ரெண்டாவது கல்யாணம்னாலும் பரவாயில்லையாம், மொத பொண்டாட்டி செத்து போயிட்டான்னு சொல்லிட்டேன், இவ தொல்லைய தீக்கிறது தாண்டா நல்லது அப்படின்னு என் புருஷன் கிட்ட சொன்னாங்க. அது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். என்ன வெளியில போக விடாம என்ன ஒரு ரூம்ல அடைச்சு வச்சாங்க, கர்ப்பவதின்னு கூட பாக்காம, இறக்கம் இல்லாம, எனக்கு சோறு தண்ணி எதுவும் கொடுக்காம என்ன பயங்கரமா கொடுமைப்படுத்தினாங்க. சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ரூம்லயே செத்துட்டேன். பேய் சொன்ன எல்லாத்தையும் கேட்ட வசந்தா ரொம்ப இறக்கப்பட்டாங்க. ஐயோ, என்ன வேலை செஞ்சிருக்காங்க, அவங்களா மனுஷங்களா, இப்படி கூட இருப்பாங்களா? ஆனா நீ அவங்கள எதுவும் செய்யலையா? இன்னொரு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணையும் இப்படி பண்ண மாட்டாங்க, நீ என்ன நிச்சயம்? அதனாலதான் அவங்க எல்லாரோட உயிரையுமே எடுத்துட்டேன். என்ன மாதிரியே இன்னொரு பொண்ணையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இப்படி பண்ண கூடாதுன்னு தான் செஞ்சேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டும் அழுதுகிட்டும் சொல்லுச்சு பேய். அப்போ வசந்தா அந்த பேய் கிட்ட போய், அழாத, உனக்கு எப்ப பசினாலும் நீ என் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு அந்த பேய்க்கு ஆறுதல் வார்த்தை சொன்னாங்க வசந்தா. அதுக்கு அந்த பேயும் சந்தோஷமா சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுச்சு. அக்ஷரபுரம்ங்கிற கிராமத்துல கீர்த்தி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்தா. அவளோட அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பணக்காரர் வீட்டுல வேலை செஞ்சு அவங்க குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்தாங்க. எதிர்பாராத விதமா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. கீர்த்திக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அம்மா, உனக்கு உடம்பு சரியில்லையேமா, நான் மருந்து வாங்கிட்டு வரேமா, பணம் கொடு. இருந்த பணத்தை வச்சு வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டம்மா, இனிமே வேலைக்கு போனாதான் அவங்க பணம் தருவாங்க. இரு, நாளைக்கு உடம்பு சரியானதும் நான் வேலைக்கு போய் பணம் வாங்கிட்டு வரேம்மா. இன்னைக்கு மருந்து போடலன்னா நாளைக்கு எப்படிமா எழுந்திருக்க முடியும்? வேற என்னம்மா பண்ண முடியும், நம்ம நிலைமை இப்படி அப்படின்னு அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க. அதை கேட்டு கீர்த்தியும் ரொம்ப வருத்தப்பட்டா. அன்னைக்கு இப்படியே போச்சு. அதுக்கு மறுநாள் அவங்க உடம்பு ரொம்ப மோசமாச்சு.
அவங்க அம்மா அசைவே இல்லாம படுத்திருந்தாங்க. அம்மாவை பார்த்த கீர்த்திக்கு பயம் வந்துருச்சு. அம்மா வேலை செஞ்சுட்டு இருந்த பணக்காரர் வீட்டுக்கு வந்தா. அந்த முதலாளி கிட்ட கீர்த்தி போய், அம்மா நான் சாரதா அம்மாவோட பொண்ணு, என் பேரு கீர்த்தி. எங்க அம்மாக்கு ரெண்டு நாளா உடம்பு சரியில்லாததுனால வேலைக்கு வர முடியல, அதனாலதான் இன்னைக்கு நான் வேலைக்கு வந்திருக்கேன். அவங்க கீர்த்திய கேவலமா பார்த்தாங்க. நொண்டி கழுத, என்ன பண்ணுவ? உன்ன மாதிரி ஆள எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. உன்னை யார் வீட்டுக்கு வர சொன்னா? போ இங்க இருந்து. அம்மா அப்படியெல்லாம் பேசாதீங்க, நான் நல்ல வேலை செய்வேன். உன் சங்காத்தமே வேணாம், முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நொண்டிக்கிட்டே நாலு பேர்கிட்ட பிச்சை எடு, பாவப்பட்டு பணம் போடுவாங்க அப்படின்னு அவளை அனுப்பிட்டாங்க. கீர்த்திக்கு என்ன பண்றதுன்னே புரியல. கவலையா மனசுக்குள்ள நினைச்சா, எங்க அம்மா உயிரை விட எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்ல. அவங்க நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருப்பேன். அம்மாக்காக பிச்சை எடுக்கிறது கூட தப்பு இல்ல அப்படின்னு ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சா. ஐயா தர்மம் பண்ணுங்க, நான் ஒரு நொண்டி பொண்ணு, உதவி செய்யுங்க ஐயா அப்படின்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தா. போற வரவங்க எல்லாம் அவ மேல இறக்கப்பட்டு பணம் கொடுத்தாங்க. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு டாக்டர் கிட்ட வந்தா கீர்த்தி. கீர்த்தி டாக்டர் கிட்ட விஷயத்த சொல்லி அவரை கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. டாக்டர் அவங்கள பரிசோதிச்சாரு. அம்மா அவங்களுக்கு டெங்கு ஃபீவர் வந்திருக்கு, இப்பவே ட்ரீட்மென்ட் கொடுக்கலனா ஆபத்தாயிடும். டாக்டர் அப்படிலாம் சொல்லாதீங்க டாக்டர், எங்க அம்மாவை காப்பாத்துங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னா கீர்த்தி. அவரும் சரின்னு சொல்லி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு. அவங்களுக்கு வைத்தியமும் பண்ணாரு. அம்மாவை காப்பாத்துறதுக்காக கீர்த்தி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சா, பணம் சம்பாரிச்சா. அப்படி கிடைச்ச பணத்தை மருந்துக்கும் வைத்தியத்துக்கும் செலவு பண்ணா. கொஞ்ச நாள்லயே அம்மாவோட ஆரோக்கியம் மேம்பட்டுச்சு. கீர்த்தி ரொம்ப சந்தோஷப்பட்டு அம்மா கிட்ட வந்தா. கூடவே டாக்டரும் அங்க வந்தாரு. எல்லாம் சரியா இருக்கம்மா, இந்த மாதிரி பொண்ணை பெத்ததுக்கு நீங்க அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். சரியான நேரத்துக்கு மருந்தும் உணவும் கொடுத்து ஹாஸ்பிட்டல் பில்ல கூட இவ பே பண்ணிட்டா. நீங்க வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்க இருந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா அவங்களும் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ அம்மா ஆச்சரியத்தோட கீர்த்திய பார்த்து கேட்டாங்க. கீர்த்தி உனக்கு பணம் எங்கம்மா கிடைச்சது? எனக்கு ஒரு இடத்துல வேலை கிடைச்சதுமா அப்படின்னு அம்மா கிட்ட போய் சொன்னா. இந்த சின்ன வயசுல எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல அவளோட முதலாளி அங்க வந்தாங்க. கஷ்டப்படுற எல்லாரும் பிச்சையா எடுத்துட்டு இருக்காங்க, உன் பொண்ணு பிச்சை எடுத்துதான் இதெல்லாம் பண்ணா. இந்த புத்தி வரும்னு தான் இவளை பிறந்ததுமே துரத்திட்டேன் அப்படின்னு சொன்னதும் கீர்த்திக்கு அதிர்ச்சியா இருந்தது. அம்மா இவங்க என்ன பேசுறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. நீ அவங்களோட பொண்ணுதாம்மா கீர்த்தி, நீ நொண்டிங்கிறதால அவங்க வெளியே துரத்திட்டாங்க. நான் உன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வளர்த்தேன். அத சொன்ன உடனேயே கீர்த்தி பயங்கர கோபத்தோட பெத்த அம்மாவ திரும்பி பார்த்தா. உன்னை அம்மான்னு கூப்பிட கூட எனக்கு அருவருப்பா இருக்கு, உன் பக்கத்துல கூட இருக்க பிடிக்கல. கடவுள் என்ன இப்படி பண்ணா, ஏன் தப்பு மாதிரி என்ன இப்படி துரத்திட்ட? இப்போ உனக்கு என்ன மிச்சமா இருக்கு? குடும்பக்காரங்கிற பேரு, நிஜமான அன்பு எங்க அம்மாதுதான். வயத்துல பொறுக்கலனாலும் எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, உன்கிட்டயே வேலை செஞ்சு என்ன காப்பாத்தினாங்க. இப்படிப்பட்ட அம்மாவை நான் இழக்க விரும்பல அப்படின்னு கோபமா சொன்னான். அத கேட்ட கீர்த்தியோட அம்மாவுக்கு கண்ணுத்துல அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அவங்க எதுவும் பேசாம தலை குனிஞ்சு அங்க இருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கீர்த்தி தன்னை வளர்த்த அம்மா கூட சந்தோஷமா வாழ்ந்தான்.